அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. ஒன்ப்ளஸ் 9RT, ரியல்மி 9i, மோட்டோ G71 எல்லாத்துடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்துடலாம். ஒன்ப்ளஸ் 10 இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். ரெட்மி K50 மறுபடியும் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக்னியூஸ் நம்பர் 726ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். புது வருஷம் நிறைய பேர் டிவி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ டிவி சேல் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 1st நியூ இயர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. January 5th வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. இங்கே வந்து மீயுடையது, அதாவது ஷாமி டிவி, அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் ரியல்மி டிவி எல்லாம் under 30K இப்போ ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷாமி டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ டிவி 4X வந்து 29,999, ஒன் ப்ளஸ் ஒய் சீரிஸ் டிவி வந்து 26,999, அதே ரியல்மியுடைய அல்ட்ரா ஹெச்டி டிவி 29,999 அப்படின்னு ஆஃபர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து சாம்சங் டிவி, பிளாக் பாண்ட் இதுலேயும் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ புது டிவி வாங்குறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய இந்த டிவி சேல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி இருந்ததுலேருந்து 5% எக்ஸ்ட்ரா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இப்போ டேக்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆப் வழியாகவே நம்ம கிராசரிஸும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ கிராசரிஸ்க்கு அதிகப்படுத்தியிருக்காங்களான்னா கிடையாது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபுட் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் டேக்ஸ் அதிகமாக பே பண்ணணும். அதே கிராசரிஸ் மற்ற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதே டேக்ஸ் தான். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதையும் செக் பண்ணுங்க. கவுண்டர் பாயிண்ட் இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் ரிப்போர்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது Q3க்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி தான் அதிகமான 5G ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ண மாதிரி ரிவீலாக இருக்குது. ரியல்மி தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய 5G சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அகைன் செகண்ட் அண்ட் தேர்டில் ஒப்போ அண்ட் விவோ இருக்காங்க. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் ஷாமி அண்ட் சாம்சங் இருக்காங்க இந்த லிஸ்ட். ஸோ ரியல்மி தான் 5G பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஃபாஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங் உடைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி A12 இந்தியாவில் இப்போ 1000 ரூபாய் ப்ரைஸ் ட்ராப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,999 இருந்தது, இப்போ 1000 ரூபாய் ப்ரைஸ் ட்ராப் அப்படிங்கிறதுனால பேஸ் வேரியன்ட் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 12,999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே ஹையர் வேரியன்ட் 15,499 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 1000 ரூபாய் இப்போ ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A13 வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. அதனால A12 உடைய ப்ரைஸ் கட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் இதோட ஃபர்ஸ்ட் லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. எஸ் இந்த லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிக் இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி டீசர் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லான்ச் டேட் என்ன அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்தியாவிலேருந்து ரிவீல் பண்ணியிருக்கிறதுனால இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் CES 2022 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ குளோபல் அண்ட் இந்தியா ரெண்டு இடங்கள்லையும் சாம்சங்குடைய S21 ஃபேன் எடிஷன் லான்ச் ஆகிருக்கு. அடுத்த அப்டேட் பிக்சல் ஃபேன்ஸ்க்காக தான். எஸ் நீங்கள் ஒருவேளை பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட்டிங் அப்படின்னா, Q1 2022 இந்தியாவில் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் 6 லைன் அப் தான். 6 ப்ரோ இந்தியாவில் லான்ச் ஆகலை, பட் 6 லைன் அப்பில் லைட்டர் வேரியன்ட் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் 6 இந்தியாவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. பிஸ் சர்டிஃபிகேஷனில் கூடிய விரைவில் இது லிஸ்டிங் ஆக போகுது. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே டென்சார் சிப்செட் தான். ஓலெட் பேனல், டுவல் கேமரா, 12.2 MP, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸோட கூகுளுடைய பிக்சல் 6 இந்தியாவில் Q1 2022 நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் குளோபலில் லான்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்தியா லான்ச் டைம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் மார்ச் இல்லைனா ஏப்ரலில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா குளோபல் லான்ச் அந்த டைம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலையும் அதே டைம் இவங்க லான்ச் பண்ணலாம். பட் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது கிளியர் ஆகலை. அது மட்டும் இல்லை, MIUI 13 இந்த யூசர் இன்டர்ஃபேஸும் Q1 2022 குளோபல் டிவைசஸ் எல்லாத்துக்குமே ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் கன்ஃபார்ம் பேட்ச் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் MI 11 எல்லாமே, MI 11X, அல்ட்ரா, MI 11 லைட், 5G எல்லா டிவைசஸ்க்கும் வரப்போகுது. அதோட ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸும் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு.
அடிஷ்னலாக ரெட்மி நோட் 8 2021 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற டிவைசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மியூஐ 13 பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மியூஐ 13 பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் 11லேயும் இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் 12 மியூஐ 13 ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ இங்கே ரெட்மி நோட் 8 இருக்கே நோட் 9 இல்லை அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து செகண்ட் பேட்ச்லேயும் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச்க்குள்ளே வந்து அப்டேட் ஃபஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்ச் லிஸ்ட் வரும்போது அதையும் சேனலில் அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மச் அவைட்டட் டிவைஸ் ஒன்ப்ளஸ் 9RT. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய வாட்டி கேட்டிருந்தீங்க. இப்போ இதோட லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜனவரி 14th அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அமேசானில் லேண்டிங் பேஜ் லிஸ்டிங்காக இருக்கு. இது கூடவே ஒன்ப்ளஸ் பட்ஸ் C2 இதுவும் வந்து அமேசானில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. நேத்தே வந்து இதோட மார்ஸ் கோட் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. இன்னைக்கு லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 888 எப்படி குளோபலில் லான்ச் ஆச்சோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக்கோட இந்தியாவில் ஜனவரி 14th அன்னைக்கு ஒன்ப்ளஸ் 9RT அதோட மோட்ரோலாவுடைய ஜி சீரீஸில் G71 இதோட லான்ச் டீசரும் ரிவீலாக இருக்கு. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜனவரி 10th அன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அகைன் இதுவும் ஓலெட் பேனலில் இவங்க கொண்டு வராங்க. 5G டிவைஸ் ஸ்னாப் ட்ராகன் 695 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அகைன் 5G பேண்ட்ஸும் இங்கே டீசரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 13 5G பேண்ட்ஸ் எப்போவுமே மோட்ரோவில் அதிகமான 5G பேண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. G71 உங்களுக்கு 13 5G பேண்ட்ஸோட லான்ச் ஆகும் தெரியுது. ஸோ 5G டிவைஸ் மோட்டோ G71 இந்தியாவில் ஜனவரி 10th அன்னைக்கு. ரியல்மி 9 சீரீஸில் லைட்டர் வேரியன்ட் ரியல்மி 9 இதோட லான்ச் டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த லான்ச் டீசர் இந்தியாவுக்கானது கிடையாது, வியட்நாம் லான்ச் டீசர். வியட்நாமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜனவரி 10th அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9i கூடவே 9 ப்ரோ 9 ப்ரோ ப்ளஸ்ன்னு ஒரு சீரீஸாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா லான்ச் வந்து ஃபெப்ரவரியில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ ரிவீலாக இருக்க டீசர் வியட்நாம் குளோபல் லான்ச். ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 6 போக்கோ அவங்களுடைய எம் சீரீஸில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எம் லைன் அப் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. M4 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச் அப்படின்னு தெரியுது. போக்கோ M4 தான் இந்தியாவில் முதல்ல லான்ச் ஆகும். லான்ச் டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்கு. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் 64MP ட்ரிபிள் சென்சார்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்கு. ரெட்மியுடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப் அப்படின்னு சொல்லும் போதே ரெட்மி K50 சீரீஸ் தான். இந்த சீரீஸும் லான்ச் ஆகிற மாதிரி கம்மிங் சூன் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த கம்மிங் சூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி கிடையாது, ஃபெப்ரவரி அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. ஸோ ரெட்மியுடைய K50 சீரீஸ் ஃபெப்ரவரி தான் லான்ச் ஆகும். அகைன் இதுலேயும் வந்து 3 இல்லைனா 4 டிவைசஸ் இவங்க லான்ச் பண்ணலாம். ஒன்று வந்து கேமிங் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ரிவீலாக இருக்கு. இந்த கேமிங் எடிஷன் தான் இந்தியாவில் போக்கோ பிராண்டிங் கீழே கொண்டு வரலாம். ஸோ மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன அப்படிங்கிறத ரிவீல் ஆகும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெட்மி K50 சீரீஸும் கமிங் சூன் டீசர் ரிவீல் ஆகிருக்கு. ஒன்ப்ளஸ் உடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப் 10 சீரீஸும் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது லான்ச் டீசர் இதோட அவுட்லுக் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்ப்ளஸ் 10 ப்ரோ உடையது நேத்தே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 10 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 10 ப்ரோ கூடவே எப்போவுமே 10 லான்ச் பண்ணுவாங்க. பட் இங்கே டீசர்ஸில் வெறும் 10 ப்ரோ மட்டும் தான் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பரோட வந்து இப்போ 10 லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இது மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 10 ப்ரோ வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 கொடுக்குறாங்க. 10 வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து வேறு வேறு சிப்செட்டில் கம்ப்ளீட்டாக வரப்போகுது. ஸோ ப்ரைஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லான்ச்க்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ எப்படியும் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வராங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் காண்டஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் 5G பிராண்ட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் ட்ராகன் 695 நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டிராவல் சேனல். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.